حي على الفلاح. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، ثم الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين، أما بعد. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தினமும் ஒரு ஹதீஸ் என்ற அடிப்படையில் இன்றைய ஒரு ஹதீஸாக, அல்லாஹு தஆலா அனைத்து விடயங்களிலும் நல்ல முறையிலே செய்யும்படி, திருந்த முறையிலே செய்யும்படி அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருக்கின்றான். அந்த அடிப்படையிலே இன்றைய ஹதீஸாக, அந்நபி அலா ஷத்தாத் இப்னு ஆஸின் ரழியல்லாஹு அன்ஹு அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், إن الله كتب الإحسان على كل شيء، فإذا قتلتم فأحسنوا القتلة، وإذا ذبحتم فأحسنوا الذبحة، وليحد أحدكم شفرته، وليرح ذبيحته، رواه مسلم. இந்த ஹதீஸை ஷத்தாத் இப்னு ஔஸ் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இவர்கள் ஹஸான் இப்னு சாபித் அல் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு சகோதரராகவும் இருக்கின்றார்கள். இவரின் புனைப்பெயர் அபா யாயிலா. இவர் கடைசி பகுதியிலே ஷாம், பலஸ்தீன் போன்ற பிரதேசங்களிலே அவர் வசித்து வந்தார். சஹாபாக்களில் நபித்தோழர்களில் மிகவும் பிரசித்தமானவராகவும், அவர்களில் மார்க் அறிவை கற்றவராகவும் இருந்தார்கள். இவரை பற்றி அதிகமானவர்கள் பலவாறு சிறப்பித்து குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அவர்கள் அதிகமாக வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். இவ்வாறு அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது, அவர்கள் ஒவ்வொரு இரவிலும் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றிருந்தால், என்னை தூக்கம் நரகத்தை விட்டும் வேறுபடுத்தி விட்டது என்று கூறியவர்களாக, தொழுகையிலே ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இவ்வாறு மார்க்க விளக்கமுடையவராகவும், வணக்க வழிபாடுகளில் அதிக ஈடுபாடு கொண்டவராகவும் இவர்கள் இருந்தார்கள். இவர்கள் சுமார் 75 வயதிலே அவர்கள் வஃபாத்தானார்கள் ரழியல்லாஹு அன்ஹும் ஜமீஅன். இந்த ஹதீஸை பற்றி ஒரு முக்கியமான சில குறிப்புகளை அறிஞர்கள் பலவாறு குறிப்பிட்டிருக்கின்றனர். இந்த ஹதீஸை பற்றி சில அறிஞர்கள் அடிப்படை அம்சங்களில் உண்டு என்றும், அனைத்தையும் திறம்பட செய்வதற்கு தூண்டக்கூடிய ஒரு ஹதீஸ் என்றும், அதே போன்று இந்த ஹதீஸ் இஸ்லாமிய விடயங்களை அனைத்தையுமே ஒன்றோடு இணைத்து தரக்கூடிய ஒரு சார் என்றும் குறிப்பிடுகின்றார்கள். இவ்வாறு பலவாறு சிறப்புகளை பெற்ற இந்த ஹதீஸை நாங்கள் நோக்கும் இடத்து, இதனுடைய கருத்தை நோக்கும் போது, நிச்சயமாக அல்லாஹு தஆலா அனைத்து விடயங்களிலும் திறம்பட செய்ய வேண்டும், இரக்கமான முறையிலே செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிட்டிருக்கின்றான். எனவே ஃபைதா கத்தல்தும் ஃபஹ்ஸினு கித்லா, நீங்கள் ஒன்றை கொலை செய்தால் நீங்கள் நல்ல முறையிலே கொலை செய்யுங்கள், நீங்கள் ஒன்றை அறுத்தால் நல்ல முறையிலே நீங்கள் அது அறுவுங்கள். இன்னும் அவருடைய கத்தியை அவர் கூர்மையாக வைத்து கொள்ளட்டும், அது உயிர் விடுவதற்காக வேண்டி ஒரு இடைவேளையையும் விடட்டும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இதிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹு தஆலா கடமையாக்கியிருக்கின்றான், எழுதியிருக்கின்றான் என்று குறிப்பிடுகின்றார்கள். இதன் மூலமாக புரியப்படக்கூடிய அம்சம், அனைத்து விடயங்களிலும், உலக விடயங்களாக இருப்பினும் சரி, மர்மை சாறு விடயங்களாக இருந்தாலும் சரி, அவற்றை திறம்பட செய்தல் என்பது இஸ்லாம் ஏற்கக்கூடிய, வரவேற்கக்கூடிய ஏவிய ஒரு அம்சம் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால், எழுதப்பட்டிருக்கின்றது, கடமையாக்கப்பட்டிருக்கின்றது என்ற சொல் வந்திருந்தால் அது பெரும்பாலும் கட்டாய கடமை என்பதனை சுட்டி காட்டுகின்றது. அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரக்கம் காட்டும் தன்மை, கொலை செய்யும் போது கூட அதற்கு இரக்கம் காட்டுங்கள், அதனை நீங்கள் சித்திரவதை பண்ண வேண்டாம் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிப்பான ஒரு உத்தரவை எமக்கு விட்டிருக்கின்றார்கள். எனவே ஒரு பாவிக்கும் கூட, கொலைக்கு தள்ளப்பட்ட நிலைமையில் கூட
அதற்கு நாங்கள் இரக்கம் காட்ட வேண்டும், அன்பு காட்ட வேண்டும் என்பதனை இஸ்லாம் வலியுறுத்தக்கூடியதை நாங்கள் கண்டு கொள்ளலாம். அதே போன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் போது, நீங்கள் ஒன்றை கொலை செய்யும் போது நல்ல முறையிலே நீங்கள் அதனை கொலை செய்யுங்கள், அதனை கொலை செய்வதற்கு மிகவும் பொருத்தமான ஒன்றை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள், அதனுடைய இரத்தம் ஓடுவதை இலகுபடுத்தக்கூடிய, அதனுடைய உயிர் பிரியக்கூடிய வேலையை இலகுபடுத்தக்கூடிய விதத்திலே நீங்கள் அதனை செய்யுங்கள். மாற்றமாக நீங்கள் அதனை சிலுவையிலே அறைந்து அதே போன்று அதனை துன்புறுத்த வேண்டாம் என்றெல்லாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றார்கள். அடுத்ததாக ஃபஹ்சினு அஸ்விபுஹா, நீங்கள் அறுத்தால் அதனை நல்ல முறையிலே நீங்கள் இரக்கம் காட்டியவர்களாக நீங்கள் அறுவுங்கள், அதனை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், துன்புறுத்த வேண்டாம், வேதனைப்படுத்த வேண்டாம். நீங்கள் அறுக்கக்கூடிய அந்த கத்தியை கூர்மையானதாக ஆக்கி வைத்து கொள்ளுங்கள், அதிலே நீங்கள் மொட்டையான முறையிலே வைத்து கூர்மையற்ற முறையின் மூலமாக அதற்கு நீங்கள் வேதனைப்படுத்த வேண்டாம். அதே போன்று அதற்காக வேண்டிய மிகவும் குறுகிய வீதத்திலே நீங்கள் அறுத்து விடுங்கள், அவசரமாக அறுத்து விடுங்கள், அதனுடைய உயிர் பிரிவதற்கு நீங்கள் இலகுபடுத்துங்கள். இன்னும் அது உயிர் பிரியும் வரைக்கும் நீங்கள் அதனை பொறுத்திருங்கள், அதற்கு முன்னர் நீங்கள் கூறு கூறாக வெட்டிவிடவும் வேண்டாம், உரித்துவிடவும் வேண்டாம் என்றெல்லாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு நல்ல விடயங்களை ஏவுகின்றார்கள். அடுத்ததாக வல் யுஹித்தஹதுக்கும், நீங்கள் அவருடைய கத்தியை அவர் என்ன செய்யட்டும், அவர் கூர்மையாக வைத்துக் கொள்ளட்டும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று அதற்கு நீங்கள் அறுப்பதற்கு முன்னர் அதற்கு தண்ணீர் ஊட்டுங்கள், அதே போன்று அது கஷ்டப்படுத்த வேண்டாம், அது அறுப்பதற்கு முன்னர் நீங்கள் துன்புறுத்த வேண்டாம், அதனை இலகுவான முறையிலே அறுப்பும் இடத்துக்கு நீங்கள் கொண்டு செல்லுங்கள், அதனை அறுக்கும் போதும் இலகுவான முறையில் உயிர் செல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் அறுத்து விடுங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து விடயங்களையும் திறம்பட செய்ய வேண்டும் என்பதனை எங்களுக்கு வலியுறுத்தி சில உதாரணங்களையும் எங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். எனவே இந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கும் இடத்து இதிலே நாங்கள் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் ஒன்றை அடைய முடியாது என்பதனையும் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக துன்புறுத்துதல், அதே போன்று தேவையற்ற விடத்துக்காக வேண்டி கொலை செய்வது போன்றன தடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று மிருகங்களை நாங்கள் வேதனைப்படுத்துவது துன்புறுத்துவது போன்றன ஹராமாக்கப்பட்ட தடுக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. இதன் மூலமாக இஸ்லாத்துடைய பெருமதியான மதிப்புமிக்க தன்மைகளையும் இதனுடைய இரக்கம் காட்டும் தன்மையை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று இஸ்லாம் என்பது அனைத்துக்குமான திறம்பட செய்யக்கூடிய செயற்பாடுகளின் பால் தூண்டக்கூடியதாக இருக்கின்றது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணம், இந்த விளக்கத்தை தெளிவுபடுத்தும் முகமாக இரண்டு முக்கியமான உதாரணங்களின் மூலமாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். எனவே நாங்கள் செய்யக்கூடிய செயற்பாடுகளை திறம்பட செய்யக்கூடியவர்களாகவும் அவற்றை அல்லாஹுக்காக மாத்திரம் செய்யக்கூடியவர்களாகவும் என்னையும் உங்களையும் மாற்றி அமைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.